ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவேசம் மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஏப்ரல் 11 அதாவது ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஜித்து மாதவன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாசில், சஜித் கோபு, ஹிப்ஸ்டர், மன்சூர் அலிகான், மித்துட்டி, ரோஷன் ஷனாவாஷ், மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் ஷிஜு சுன்னி, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஜித்து மாதவனுடைய ரொமான்ச்சான் படம் எப்போ ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட் ஆச்சோ அதிலிருந்து அவருடைய அடுத்த படமான ஆவேசம்க்கு செம ஹைப் இருந்ததுங்க. இந்த படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அண்ட் சத்தமே இல்லாமல் தியேட்டருக்குள்ளே வந்தாலும் இப்போ இந்த படம் தான் செமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஃபஹத் ஃபாசில் அண்ட் ஜித்து மாதவனையும் பவர் பேக்கடான பெர்ஃபார்மன்ஸோட நல்ல கதையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ரொமான்ச்சா மாதிரியே இந்த படமும் பெங்களூர்ல நடக்குது. காலேஜில் இருக்கக்கூடிய மூணு பசங்க, அதாவது பிபி, சாந்தன் அண்ட் அஜு, இவங்க மூணு பேரும் ரங்கா உடைய கேங்கில் சேர்ந்து சீனியர்ஸை பயமுறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த படத்தில் மறுபடியும் ஃபஹாட்டை ரங்காவா ரொம்ப போல்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே இந்த கதையை பார்க்கும்போது ரங்காவை நம்ம பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குங்க. அதாவது ரக்டு அண்டு பிஹேவ் பண்ணிட்டு நிறைய கோல்டு செயின்ஸ் அண்டு ரேபான் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃப்ளாஷியாக இருந்தாலும் கதை வந்து போக போக அவர் வெளியில் காமிக்கக்கூடிய கேரக்டரை தாண்டி இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து போக போக ரொம்ப ஜாலியாக இருக்கும் தான் சொல்லணும். படத்தினுடைய ஸ்டார்டிங் சீனில் இருந்து கிரெடிட் ஸ்கோர் ரன் ஆகிற வரைக்குமே அவ்வளவு காமெடி இருக்குங்க. மலையாள படத்தில் ஒரு சில யுனிக்கான காமெடி கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். லைக் மம்முட்டி சீனுடைய ராஜமாணிக்கம், ஆர் வீரேந்திர மல்லையாவுடைய சட்டம்பாயிண்டு, இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸாக இருக்கலாம். அவருடைய கேரக்டரை நடிக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையாகவே இந்த கேரக்டர் ரிமார்க்கபிளாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். சஞ்சு கோபியோட கேரக்டரான அம்பன் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய காமெடி கேரக்டர்னே சொல்லலாம். ரங்காவுடைய காமெடிக்கு அப்படியே ஒரு கவுண்டர் பார்ட் காமெடி கேரக்டரை பிச்சு உதறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய கதை ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லைங்க. யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஹீரோ கேரக்டர்ஸுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதை வச்சு இப்போ ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்திஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்லங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அந்த பார்ட்டை ஆடியன்ஸ்கிட்டே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சுஷின் ஷியாமோட பிஜிஎம் இந்த படத்திற்கு அருமையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபஹட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது அண்டு இவர் தான் இந்த படத்தினுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சஞ்சித் கோபுவும் ஈக்குவலாக அவருடைய காமெடி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. யங்ஸ்டர்ஸ் ஹிப்ஸ்டர் அண்ட் ரோஷன் ஷனாவாஸ் மற்றும் மிதுன் ஜெய்சங்கர்னு எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாங்க. என்னதான் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீன்ஸும் பெர்ஃபெக்டாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இதனால் இந்த படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரங்காவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங் அண்ட் மெமரபிள் கேரக்டராக நிரந்தரமாக இருந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். 100% நீங்கள் வயிறு வலிக்க சிரிப்பீங்க. குடும்பத்தோடு போய் பார்த்து சிரித்து நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலகலப்புடன் கூடிய சினிமா செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.